اقرا باسم ربك الذي خلق خلق الإنسان من علق بسم الله الرحمن الرحيم ان அகில இலங்கை ஜும் உலமா அதன் கல்வி பிரிவின் ஊடாக சாதாரண தரம் கற்கின்ற உங்களது எதிர்வருகின்ற பரீட்சையின் பெறுப்பேற்றை வேண்டும் என்ற நோக்கோடு நடாத்தி வருகின்ற இந்த சேலமர்வின் தொடரிலே நாங்கள் இன்று உங்களுக்கு சென்ற பாடத்தொடரில் இருந்து ஆரம்பிக்கின்றோம் அந்த வகையில் சென்ற வாரம் நாங்கள் முப்பத்தி எட்டாவது வினா பயிற்சி தொடரின் இரண்டாவது பயிற்சியின் முப்பத்தி எட்டாவது வினா இன்று கலந்துரையாடப்பட வேண்டும் அவ்வகையிலே முப்பத்தி எட்டாவது வினா நோயாளிகளை தடவி சுகப்படுத்தி அற்புதம் நிகழ்த்தி காட்டிய நபி யார் நோயாளிகளை தடவி சுகப்படுத்தி அற்புதம் நிகழ்த்தி காட்டிய நபி யார் முதலாவது விடை மூசா அழகிமிசலாம் இரண்டாவது விடை யூனுஸ் அழகி மூன்றாவது விடை ஈசா அழகி நான்காவது விடை சாலே அழகி மாணவர்களே அற்புதம் என்பதன் பதம் மோஜிசா எனப்படும் அற்புதம் என்பதன் பதம் மோஜிசா எனப்படும் மோஜிசா என்பது நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதத்தை குறிக்கிறது கராமத் என்ற ஒரு பதம் இருக்கிறது இது இறை நேசர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு விஷேட இறை நேசர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த விஷேட தன்மை கராமத் என்று சொல்லப்படும் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் மோஜிஸா எனப்படும் இங்கு கேட்கப்படுகின்ற வினா நோயாளிகளை தடவி சுகப்படுத்தி அற்புதம் நிகழ்த்திய நபி யார் முதலாவது வடி மூசா அலிஹிமிஸ்லாம் மூசா அலிம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அசாவை கொடுத்திருந்தான் அது ஒரு அற்புதம் அந்த அசாவின் ஊடாக மூசா அலிஸ்லாம் நைல் நதியில் அடித்தார்கள் நைல் நதி பாதையாக பிளவுட்டும் பாதியிலே மூசா அலிம் இஸ்லாம் அவர்கள் சென்ற வரலாறை படித்திருக்கிறோம் அந்த அசாவின் அற்புதம் பல்வேறு விதமானது அதனை நாங்கள் முன்னைய பாடத்திலும் கலந்துரையாடி இருக்கிறோம் இரண்டாவது விடை யூனுஸ் அழகிமிசலாம் யூனுஸ் அழகிமிஸ்லாம் மீனுடைய வயிற்றில் பாதுகாக்கப்பட்ட நபி மீனுடைய வயிற்றில் நீண்ட காலம் பாதுகாக்கப்பட்ட நபி யூனுஸ் அலிகிம் இஸ்லாம் சாலிஹ் அழகிமிஸ் ஒட்டகத்தை கொண்டு அற்புதம் காட்டிய நபி சாலிஹ் அலிகிம் சலாம் நோயாளிகளை வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற நோய்களை கூட தடவுவதன் மூலம் சுகப்படுத்தும் ஆற்றலை அல்லாஹ் ஈசா அலிஹிம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான் அந்த வகையில் நோயாளிகளை தடவுவதன் ஊடாக நோய்களை சுகப்படுத்தி அற்புதம் காட்டிய நபி மூன்றாவது விடை ஈசா அலிஹிம் இலாம் என்பதாகும் முப்பத்தி ஒன்பதாவது வினா ஆலிமுல் குரைஷ் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் ஆலிமுல் குரைஷ் என்கின்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் இங்கு நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கிறது இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மஹமுல்லாவை குறிப்பதா இமாம் ஷாஃபி ரஹ்மஹமுல்லா அவர்களின் சிறப்பு பெயர்களில் ஒன்றார் இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மஹமுல்லாவை குறிப்பதா அல்லது இமாம்

இந்த வினாவுக்கான விடை ஆலிமுல் குறைஷ் என்ற வினாவுக்கான விடை இமாம் ஷாஃபே என்பதாகும் இமாம் ஷாஃபே என்பதாகும் இரண்டாவது விடை எனவே இந்த வினாவுக்கான விடை இரண்டாவது விடை நாற்பதாவது வினாவை பாருங்கள் புலனறுவை காலப்பகுதியில் மகா பராக்கிரம பாகுவின் அரசவையில் பணிபுரிந்த முஸ்லீம்களின் பிரதான பணி யாது புலனறிவை காலப்பகுதியில் மகா பராக்கிரமபாகுவின் அரசவையில் பணிபுரிந்த முஸ்லீம்களின் பிரதான பணி யாது ஒன்று மன்னனுக்கு சமையல் செய்து கொடுத்தல் மன்னனுக்கு சமையல் செய்து கொடுத்தல் இரண்டு மன்னனுக்கு மெய்ப்பாதுகாவல் வழங்குதல் மெய்ப்பாதுகாப்பு வழங்குதல் மூன்று மன்னனுக்கு வணிக ஆலோசனை வழங்கல் மன்னனுக்கு வணிக ஆலோசனை வழங்கல் நான்கு மன்னனுக்கு ஆடை நெய்து கொடுத்தல் ஆடை நெய்து கொடுத்தல் உண்மையில் முஸ்லீம்களுடைய வரலாற்றிலே இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்றிலே முஸ்லீம்கள் ஆரம்ப கால மன்னர்களோடு நெருக்கமான உரு வைத்திருந்தார்கள் அவர்களின் சமையல் பொறுப்பு முஸ்லீம்களை சார்ந்திருந்திருக்கிறது அவர்களுடைய வைத்திய பொறுப்பு முஸ்லீம்களில் சார்ந்திருக்கிறது அவர்களுடைய மெய்ப்பாதுகாப்பு பொறுப்பு முஸ்லிம்களை சார்ந்து இருக்கிறது இது ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டது இந்த வினாவுக்கான விடை மன்னனுக்கு மன்னன்று அரச சபையில் பணிபுரிந்த முஸ்லிம்கள் வகித்த பிரதான பணி என்பது இந்த வினா இங்கு மூன்றாவது விடை மன்னனுக்கு வணிக ஆலோசனை வழங்குதல் மன்னனுக்கு வணிக ஆலோசனை வழங்குதல் என்பதுதான் இந்த வினாவுக்கான விடை அன்பான மாணவர்களே நாங்கள் இப்போது பயிற்சி இரண்டின் நாற்பது வினாக்கள் முடித்திருக்கிறோம் மொத்தமாக இரண்டு பயிற்சியிலும் எண்பது வினாக்கள் முடித்திருக்கிறோம் எண்பது வினாக்களிலும் ஒவ்வொரு வினாவிலும் சுமார் ஐந்து அல்லது அதனை விட அதிகமான வினாக்களுக்கான விடைகளை பெற்றிருக்கிறோம் பகுதி இரண்டுக்கான அதிகமான விடைகளை கலந்துரையாடி இருக்கிறோம் பாடத்தை தனித்தனியாக படிக்கின்ற போது அக்கீதா என்ற பாடத்தை தனியாக படிக்கின்ற போது அந்த பாடத்தில் இருக்கின்ற வினாக்களில் விடைகளை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் ஆனால் ஒரு வினா பத்திரத்தை செய்கின்ற போது அது வித்தியாசமான பல வினாக்களும் பல விடைகளும் வருகின்ற போது அது படிப்பதற்கு மிக ஆர்வமானதாக ஆசையானதாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் இந்த இரண்டு பயிற்சி வினா பத்திரங்களின் முழுமையான வீடியோக்களை பாடுவதை விடுவதன் ஊடாக அந்த வினாக்கள் விள விளக்குகின்ற போது அதனை குறிப்படுத்திக் கொள்வதன் ஊடாக உங்களுக்கு பரீட்சைக்கான அதிகமான வினாக்களை நீங்கள் தொகுத்து கொள்ள முடியும் அன்பான மாணவர்களே இந்த வினா பத்திரங்களுக்குள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற சில இந்த விடு வினா பத்திரங்கள் உங்களுடைய கரங்களை வந்தடையாமல் இருக்கலாம் கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம் என்றால் குறிப்பிட்ட தொகையினர் வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக இந்த வினா பத்திரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே கிடைக்கப்பெறாத போதும் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு வினாக்களும் இந்த வீடியோவின் போது சொல்லப்படுகிறது காட்டப்படுகிறது உங்களுக்கு தேவையான வினாக்களை நீங்கள் எழுதி நான்கு விடைகளும் சொல்லப்படுகிறது குறிப்பிடுத்து கொள்ள முடியும் எனவே இந்த வினாக்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நாங்கள் இப்போது பயிற்சி மூன்றுக்கு செல்கின்றோம் மூன்றாவது பயிற்சி வினா பத்திரம் மூன்றாவது பயிற்சி வினா பத்திரத்தின் முதலாவது வினா நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நடந்த வழிமுறையில் நடப்போர் எவ்வாறு அழைக்கப்படுவர் வினாவி நுணுக்கமாக பாருங்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நடந்த வழிமுறையில் நடப்போர் இந்த வாசகம் அகீதாவோடு தொடர்பான ஒரு வாசகம் அகீதாவோடு தொடர்பான ஒரு வாசகம் நபிசல்லா அலைசல்லமும் சஹாபாக்களும் நடந்த வழிமுறையில் நடப்போர் எவ்வாறு அழைக்கப்படுவர் முதலாவது விடை அஹ் சுன்னா இரண்டாவது விடை அஹ் கிதாப் மூன்றாவது விடை அஸ்ஹா அஸ்ஹாபு சுஃப் நான்காவது விடை ஜபர்யாக்கள் நான்காவது விடை ஜபர்யாக்கள் இப்போது பாருங்கள் அஹுல்கிதாப் என்றால் வேதக்காரர்கள் அகுலுல்கிதாப் என்றால் வேதக்காரர்கள் தௌராத் இஞ்சில் ஜபூர் ஃப்ரகான் இந்த நான்கு வேதத்தில் ஃப்ரூக்கான் எங்களுடைய குரான் தௌராத் இஞ்சில் ஜபூர் இந்த மூன்று வேதங்களின் தூய்மையான வடிவத்தை அதே விதத்தில் பின்பற்றுகின்றவர்கள் அகுலுல்கிதாப் என்று சொல்லப்படும் ஒருவர் நல்லா இறக்கி வைத்த தௌராத் இருந்து அந்த தௌராத்தை அதே முறையில் பின்பற்றுவராக இருந்தால் ஃபுர்கானை பின்பற்றல தௌராத்தை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தால் அவர்களை நாங்கள் சொல்றோம் அஹ்லுல் கிதாப் என்று சொல்றோம் அஹ்லுல் கிதாப் சொல்றோம் அஸ்ஹாபு சுஃபா என்றால் நபி சல்லாஹ் அரைகி வசல்லாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனார்கள் மதீனாவிலே அபு அய்யூப் அல் அன்சாரி அபு அயூப் அல் அன்சாரி சஹாபியுடைய வீட்டிலே நபிசல்லா அலையுல்லம் நிற்கிறார்கள் தங்குகிறார்கள் அங்கு போகின்ற போது அவர்களுடைய ஒட்டகை படுத்த இடம் தங்கிய இடம் தரித்த இடம் அதிலே மஸ்ஜிதை கட்டுகிறார்கள் அதுதான் நபவி அந்த மஸ்ஜி நபியவர்கள் கட்டியதன் பின்னால் அபு அன்சாரி ரதியல்லாஹ் அவர்களுடைய வீட்டிலிருந்து நபிகளார் நபவிக்கு வந்துவிட்டார்கள் நபிகளார் எப்போது மஸ்ஜிது நபவிக்கு வந்தார்களோ வந்தவுடன் வந்தவுடன் ஏழை சஹாபாக்கள் வீடில்லாத சஹாபாக்கள் ஆங்காங்கே பல்வேறு பிரதேசத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளாரை நம்பி வந்த சஹாபாக்கள் இவர்கள் அந்த மஸ்ஜிது நபவியின் திண்ணையிலே தங்கினார்கள் மஸ்ஜிது நபவியிலே அந்த திண்ணையிலே தரித்தார்கள் தான் அவர்களை திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லுகிறோம் நபி சொல்லாஹலை சொல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு வருகின்ற அந்த ஹதியாவுடைய சதகாவுடைய பொருட்களை அவர்கள் உண்வார்கள் நபிகளார் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் கேட்பார்கள் மனநமிடுவார்கள் ஏனைய சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள் அஸ்ஹாபு சுஃபாக்கள் திண்ணை தோழர்கள் இவர்களைத்தான் நாங்கள் அஸ்ஹாபு சுஃப்ஃபான் ஜபரியாக்கள் என்பவர்கள் கலாக்கதுரோடு தொடர்பானவர்கள் கலாக்கதுரை நம்ப வேண்டிய முறையில் பிழையான முறையில் நம்பியதன் விளைவாக இரண்டு தூய அகீதாவுக்கு அப்பாற்பட்ட பிரிவுகள் உருவானார்கள் அவர்கள் உண்டுதான் ஜபரியாக்கள் இன்னும் உண்டுதான் கதரியாக்கள் எனவே இவர்கள் தூய அகீதாவுக்கு மாற்றமானவர்கள் தான் ஜபரியாக்கள் இப்போது விழா விடைக்கு செல்வோம் நபியவர்களையும் நபியவர்களும் சஹாபாக்களும் எந்த நம்பி நடந்தார்களோ அதே அகீதாவை நம்பி நடப்பவர்களை அகுலு சுன்னா வல் ஜமா ஆ என்று சொல்லுவோம் எனவே இந்த வினாவுக்கான விடை முதலாவது விடை அகுலு சுன்னா ஜமா இதை வேறு விதத்திலும் கேட்பார்கள் இந்த நாட்டு முஸ்லிம்கள் பின்பற்றுகின்ற அகீதா முறை எது தூய அகீதா முறை எது இப்படி நபியோர்களும் சஹாபாக்களும் பின்பற்றிய அக்கீதா என்று கேட்டார்களோ அதே போன்று இந்த இலங்கை நாட்டு முஸ்லீம்கள் பின்பற்றுகின்ற அக்கீதா முறை எது இப்படியும் கேட்பார்கள் அல்லது தூய் அகீதா முறையாக கருதப்படும் அக்கீதா எது இப்படியும் இந்த வினாவை கேட்க முடியும் இரண்டாவது வினாவுக்கு செல்லுங்கள் ஈமானில் மிகவும் தாழ்ந்த நிலை என ஹதீஸ் குறிப்பிடும் அம்சம் யாது ஈமானில் மிகவும் தாழ்ந்த நிலை என ஹதீஸ் குறிப்பிடும் அம்சம் யார் ஒன்று அல்லாவை உறுதியாக நம்புதல் இரண்டு பாதையில் இடர் தருபவற்றை அகற்றுதல் மூன்று அதிகமாக வெக்கப்படுதல் நான்காவது தவறு செய்தவரை மன்னித்து விடல் விடையை சிந்தித்து பாருங்கள் அல்லாவை உறுதியாக நம்புவல் இது ஈமானின் அடிப்படை இது ஈமானின் அடிப்படை ஈமானின் முதலாவது அம்சம் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ் இதுதான் ஈமானின் ஆரம்பம் முதல் அம்சம் அதிகமாக வெட்கப்படுவது ஈமானின் ஓர் பகுதி நபி சல்லாஹ் சொன்னார்கள் அதிகமாக வெட்கப்படுவது ஈமானின் ஓர் பகுதி ஈமான் உள்ளவர் வெட்க இருப்பார் தவறு செய்தவரை மன்னிப்பது மொம்மின்களின் பண்பு என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது தவறு செய்தவரை மன்னிப்பது எனவே தவறு செய்தவரை மன்னிப்பது அது நல்லவர்களின் மொமின்களின் ஒரு பண்பு எனவே ஈமானில் மிகவும் தாழ்ந்த நிலை இது கூட இல்லாவிட்டால் அவரிடத்தில் ஈமானுடைய சாயல் கூட கிடையாது என்பது அதன் அர்த்தம் எனவே இந்த வினாவுக்கான விடை இரண்டாவது விடை பாதையில் இடர் தருப்பணவற்றை அகற்றுதல் மாணவர்களே இது எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பான உருவினா நாங்கள் மழை காலம் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் சில இடத்திலே தண்ணீர் தேங்கி நிற்கும் அங்கே சில இல இலை குலைகள் அந்த தண்ணீர் காணுக்குள் செல்வதை தடுத்து கொண்டிருக்கும் எமது கரங்கள் அந்த இலைகுலையை சற்று அகற்றுவதற்கு கூட எமது உள்ளம் இடம் கொடுக்காவிட்டால் எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் எந்த அளவு இருக்கிறது என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும் அப்படியாக இருந்தால் குப்பை கூலங்களை பாதையில் போடுகின்றவர்கள் மக்களுக்கு இடையூறு கொடுக்குகின்ற அசிங்கங்களை பாதையில் கொட்டுகின்றவர்கள் பாசை பாதையை அசிங்கப்படுத்துகின்றவர்கள் அவர்களுடைய ஈமானின் நிலை என்ன என்பதை நானும் நீங்களும் ஒரு களம் சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானமானவர்களை மூன்றாவது வினாவை பாருங்கள் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகளை தொகுத்து தருவதற்காக தோன்றிய கலை எது இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகளை தொகுத்து தருவதற்காக தோன்றிய கலை எது முதலாவது விடை இல்முல் மீராஸ் இரண்டாவது விடை இல்முல் ஃபிக் மூன்றாவது விடை இல்முல் அகைதா நான்காவது விடை இல்முல் குர்ஆன் இல்முல் இல்முல் மீராஸ் இல்முல் வராசத் அனைத்தும் ஒருவர் மரணித்ததம் பின்னர் மரணித்ததம் பின்னர் அவருடைய சொத்துக்களை எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் என்பதை குறிக்கின்ற கலைதான் இல்முல் மீராஸ் ஒரால் மௌத்தா போயிட்டார் அந்த மௌத்தா போனவருடைய சொத்துக்களை எப்படி பங்கு வைக்கணும் பற்றி பேசுவது இஸ்லாத்தின் ஒரு தனி பாடம் தனி கலை இந்த கலையை தான் இல்முல் மீராஸ் என்று சொல்வோம் இந்த இல்முல் மீராசை இல்முல் என்று சொல்லும் குறிக்கும் வராசத் என்று சொல்லும் குறிக்கும் இரண்டாவது விடையை பாருங்கள் இல்முல் இல்முல் என்பது சட்டத்துறையை குறிக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் குர் இஜித்திகாதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட சட்டங்கள் சட்டங்கள் இந்த சட்டத்தை தொகுக்குகின்ற கலையை கலை என்று சொல்வோம் இல்முல் குர்ஆன் குரானிய கலை உளு முல் என்று சொல்வார்கள் குர்ஆனுடைய துணை கலைகளை குர்ஆனுடைய துணைக்கலைகளை கலைகளை உளுமுல் என்று சொல்வார்கள் எனவே இந்த வினாவுக்கான விடை மூன்றாவது விடை இல்முல் அகீதா இல்முல் அகீதா நம்பிக்கை கோட்பாட்டு கலை மாணவர்களே எனவே இந்த வினாவுக்கான விடை மூன்றாவது விடை குறித்து கொள்ளுங்கள் அத்தோடு ஞாபகம் பாருங்கள் இல்முல் அகீதாவை குறிக்கின்ற இன்னும் ஒரு பதம் யாது இல்முல் அகீதா என்கின்ற நம்பிக்கை கோட்பாட்டு கலையை குறிக்கின்ற இன்னும் ஒரு பதம் இல்முல் கலாம் என்று சொல்வார்கள் இல்முல் கலாம் என்ற பதமும் இல்முல் அகீதாவை குறிக்கும் இது அல்லாமல் இல்முல் தப்சீர் குரானிய விளக்கக்கலை இல்முல் ஹதீஸ் ஹதீசுடைய கலை இப்படி பல கலைகள் காணப்படுகின்றது நான்காவது வினாவுக்கு சொல்வோம் நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்களிடம் காணப்பட்ட உண்மை உரைத்தல் உண்மை உரைத்தல் பண்பு காரணமாக அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் யாது பாடசாலையின் ஆரம்ப கால பருவத்தின் ஒரு வினா முதலாவது விடை அல் அமீன் இரண்டாவது விடை அல் ஃபாரூக் மூன்றாவது விடை அஸ்வாதிக் நான்காவது விடை அல் ஹலீஃபா அல் அமீன் நேர்மை நபியுடைய நம்பிக்கை அமானத் இதற்காக கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர் அல் அமீன் அல் ஃபாரூக் அல்லாஹூத் அவர்களின் சிறப்பு பெயர் அஸ் அத்திக் அபுபக்கர் அலியுடைய பெயர் உஸ்மான் அலியுடைய சிறப்பு பெயர் முன்னால் படித்திருக்கிறோம் அல் ஹலீஃபா பிரதிநிதி நபி அவர்களின் பின்னால் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர்கள் இங்கு மூன்றாவது விடை அஸ் சாதி நபி சொல்லாஹலை உண்மை என்கின்ற உண்மை உரைத்தல் என்கின்ற அந்த தன்மைக்காக வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் அசாதிக் என்பதாகும் எனவே மாணவர்களே நாங்கள் இந்த விடைகளை திரும்பத் திரும்ப மீள மீள நாங்கள் பயிற்சி எடுக்கின்ற போதும் அடையாளமிட்டு பார்க்கின்ற போதும் இந்த வினாக்கள் எங்கள் அடி உள்ளத்தில் பதிந்திருக்கும் பரீட்சைக்கு இலகுவாக முகம் கொடுக்க முடியும்